பெற்றோரை வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் சங்கீதா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பயோடெக்னாலஜி துறையினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரி ஷிபிலா அவர்களே, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இருபால் பேராசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட திட்ட அலுவலர் மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய மேடம் திருமதி அன்பரசி மேடம் அவர்களே, திட்ட மாவட்ட திட்ட அலுவலர் அவர்களே, அவர்களுக்கு உறுதுணையாக வந்திருக்கக்கூடிய ஜெயங்கண்டம் வட்டார அலுவலர் அவர்களே, தத்தனூர் பொட்டக்குலையை சார்ந்த அரசு மருத்துவர் அவர்களே, என் அன்பிற்குரிய சகோதரர் குழந்தைகள் வளர்ச்சி துறையினுடைய அதிகாரியாக அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய செல்லுராஜ் சார் அவர்களே, ஆயிரம் ஆயிரம் கனவுகளை எல்லாம் இதயத்திலே தாங்கி நிற்கக்கூடிய என் பாசத்திற்குரிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய காலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் சவுண்டா இல்லையா? வணக்கம். நீங்கள் சொல்கிற வணக்கம் மேடத்துக்கு போய் சேருது வந்துட்டு. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து மேடம் வந்து இன்றைக்கி கலெக்டருக்கு அடுத்த ரேங்கில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர், கலெக்டர் நெக்ஸ்ட் டு கலெக்டர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு அவங்களுக்கு அலுவலகத்தில் இன்றைக்கி நிறைய பணிகள் இருக்கும், வேலைகள் இருக்கும், இந்த மாவட்டம் முழுமைக்கும் கண்காணிக்கின்ற பொறுப்புகள் இருக்கும், அவர்களுக்கு இடையே வந்து பல்வேறு துறைகள் இயங்கி கொண்டிருக்கிறது, அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக இங்கே வந்து ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் உங்களுக்காக செலவு செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து நம்ம நிச்சயமாக வந்துட்டு ஒரு கைத்தட்டலை கொடுத்து வந்துட்டு அவர்களுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும் நமக்கு. அது மாதிரி ஜெயங்கொண்டம் பிளாக்லேருந்து மேடம் வந்துருக்குறாங்க சார், வந்து புட்டக்கில் ஜிஹெச்லேருந்து இன்றைக்கி ஜிஹெச் பரபரப்பாக இருக்கும் வந்துட்டு, அங்கே அவ்வளோ பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு ஆல்ட்ரு பண்ணிவிட்டு, அவங்க மருத்துவருக்கு மட்டும் ஓய்வே கிடையாது. 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா எப்போ போய் கதவு தட்டினாலும் இல்லை இல்லை நான் ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் அந்த கருணை உள்ளம் இருக்கிறதுனால தான் வந்துட்டு கடவுளுடைய மறு உருவமாக மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அந்த மருத்துவத்துக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம பட்டவுல ஜிஹெச், நம்ம எப்போ போனாலும் உடம்பு சரியில்லைன்னு போனால் உடனே என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த வந்து பணிக்கினா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ரொம்ப கேர் எடுத்து அவங்களுக்கு எவ்வளோ என்னென்ன செய்ய முடியுமோ பண்ணி குளுக்கோஸ் பொண்ணாக போட்டுவிட்டு இமீடியட்டாக அவனுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி வந்து மருத்துவம் செய்து முகம் சுளிக்காமல் எப்போ போனாலும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எந்த நேரத்தில் போனாலும் மருத்துவமனை வந்து 24 மணி நேரம் நமக்காக திறந்து நமக்காக எல்லாரும் செய்கிறாங்க. காலேஜுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் எடுத்து செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த டாக்டருக்கு நம்ம ஒரு கைத்தட்டலை கொடுத்து வந்துட்டு செய்யலாம். அது மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருமே நமக்கு ரொம்ப வேண்டியவங்க தான் வந்துட்டு, நமக்கு வேண்டியவங்கன்னா இந்த மாணவர் சமுதாயத்திற்கு இந்த சமூகத்திற்கு வேண்டியவர்கள் வந்துட்டு, இவர்கள் இல்லை என்றால் நமக்கு ஊட்டச்சத்து கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியவர்கள் வந்துட்டு இன்றைக்கி நமக்கு என்ன செய்யறதுக்காக வந்திருக்கிறாங்கனாக்கா, அந்த ஊட்டச்சத்தை பற்றி நம்ம எல்லாருமே யாரும் பட்டினியாக கிடக்கிறதில்ல. இப்போ வந்து 2023 பட்டினி சாவு என்பது இந்தியாவில் வந்து 99.99% கிடையாது வந்துட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ மாதம் 30 கிலோ 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, மினிமம் வந்து சிங்கிள் நபராக இருந்தால் கூட ஒரு 10 கிலோ அரிசி கொடுத்துறாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து சராசரியாக எவ்வளோ தேவையோ அதுக்கான உணவு தேவைகள் வந்து குறைந்தபட்சம் வந்துட்டு ரேஷன்லேருந்து கிடச்சிருது, அதனால் அவனுக்கு வந்து உணவு தேவை வந்து தண்ணீர் அடைகிறான் வந்துட்டு. ஏதேனும் ஒரு ஸ்கீமை போட்டுவிட்டு முதியோர் உதவித்தொகை, இல்லை பெண்களுக்கு இந்த மாதம் 1000 ரூபா, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000, ஏதோ ஒரு ஸ்கீமை போட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணி மாதம் நம்ம கையில் 1000 2000 500 சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டா விவசாய திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி இப்போ எல்லாம் இந்த ஆதார் கார்டு ஏடிஎம் இப்படி இப்படின்னு வந்ததான் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, குறைந்தபட்சம் 1000 2000 ரூபா நம்ம வங்கி கணக்கில் வந்து சாதாரணமாக வந்து விழுற மாதிரி வந்துட்டு நிறைய ஸ்கீம்ஸை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, பட்டினி சாவுகள் இல்லை. நிச்சயமாக வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு நான் சோறு இல்லாமல் பட்டினியாக கிடந்தேன்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் அரசு திட்டங்கள் எதுலேயுமே வந்துட்டு தன்னை வந்து பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் அர்த்தம் வந்துட்டு. அதனால் வந்து பட்டினி சாவுகளுங்கிறதெல்லாம் கிடையாது வந்துட்டு, அப்படி இருந்தும் வந்து ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து இந்த நிகழ்வுகள்லாம் நடத்துகிறாங்க. இந்த நிகழ்வு எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, 1982 வந்துட்டு தேசிய ஊட்டச்சத்து வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எப்போ, செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் தேசிய ஊட்டச்சத்து வாரம், 1982 இந்த இந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு வந்துட்டு. வாரம் வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த வாரம் தான் இப்போ நம்ம நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள், செப்டம்பர். இப்போ நம்ம வந்து தேர்ட் வீக்கில் இருக்கிறோம். இந்த நிகழ்வு மூலமாக என்ன திட்டம் போட்டாங்கனாக்கா, தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தை பெற்ற பிறகு இருக்கக்கூடிய அந்த கை குழந்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய வந்துட்டு தாய்மார்கள், பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் வந்துட்டு,
பிறகு வந்துட்டு சின்ன சின்ன குழந்தைகள் வந்துட்டு முதியோர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு போஷாக்கான உணவு கிடைக்கணும், அவங்களோட ஊட்டச்சத்து இருக்கணும், நிறைய வந்துட்டு ஊட்டச்சத்து குறைபாடுகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, பட்னி இருந்த காலம்லாம் இருந்துச்சு வந்துட்டு, ஒவ்வொரு காலகட்டங்களில் என்ன பண்ணாங்கன்னா சத்துணவு கொடுத்தாங்க வந்துட்டு, என்ன பண்ணாங்க மதிய உணவு கொடுத்து சத்துணவு, ஒரு வேலை உணவுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க பள்ளிக்கூடத்தில் வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு காமராஜர் காலத்தில். அப்புறம் எம்ஜிஆர் வந்தார், என்ன பண்ணார், சத்துணவு மதிய உணவு சத்துணவை மாற்றினாங்க, அப்புறம் முட்டை போட்டாங்க, உருளைக்கிழங்கு வச்சாங்க, இப்படியே என்ன பண்ணி மாறி 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 கொண்டு வந்து இப்போ காலை உணவு வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இரண்டு வேலை உணவு வந்துட்டு பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ பள்ளியில் வந்து 12 வகுப்பு வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு காலை உணவு மதிய உணவுலாம் கிடைக்கிது வந்துட்டு, இப்போ ரெண்டு வேலை உணவுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு வந்துட்டு, இது மாதிரி திட்டங்களை தீட்டுறாங்க என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு. அப்போ என்ன செய்கிறாங்க வந்துட்டு, இந்த கிராமப்புறங்களில் அங்கன்வாடி பள்ளிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பள்ளிக்கூடங்களுக்கு குழந்தைகளை வரவழைச்சி அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு உணவு கொடுக்குறதெல்லாம் செஞ்சாங்க வந்துட்டு. ஊர் ஊருக்கு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பள்ளின்னு சொல்லியிருக்கோம், அங்கே ஒரு ஆயாமா இருப்பாங்க, சமைப்பாங்க, அதுக்கு ஒருத்தர் அதிகாரியை போட்டிருப்பாங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு சத்தான உணவுகளை அங்கே வந்து தயார் பண்ணி கொடுப்பாங்க வந்துட்டு. அப்பப்போ வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை கொடுப்பாங்க வந்துட்டு, நிறைய வந்து டானிக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி விட்டமின் பின்னு சொல்லிட்டு ஒரு வந்து சொட்டு மருந்து மாதிரி கொடுக்குறாங்க, விட்டமின் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ இன்னைக்கு கூட காலையில் பேப்பரில் போட்டிருந்தாங்க, ஏதோ ஒரு மாவட்டத்திலேருந்து விட்டமின் பி ஊட்டப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க வந்துட்டு, ஒரு கை குழந்தை மடியில் வச்சிருக்கிறாங்க, விட்டமின் பி சத்து கொடுக்கக்கூடியது வந்துட்டு அந்த குழந்தை ஊட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோவோட பேப்பரில் வந்து சின்னக்கு வந்து பார்த்தேன் வந்துட்டு. அது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் எப்படி கொண்டு போகிறாங்க, அங்கன்வாடி வட்டாரம் இப்போ மேடம் இருக்காங்க பாருங்க, ஜெயங்கடத்தில் வந்திருக்காங்களே, அவங்க இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் எல்லாம் அடையாளம் கண்டு அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த திட்டங்கள் போய் சேரணும், ஊட்டச்சத்து கிடைக்கணும். பட்னி கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க, பட்னி கிடையாது, ஆனால் அந்த ஊட்டச்சத்து கிடைக்கல, நல்ல ஒரு உணவு கிடைக்கல வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு வந்து உடல் ரீதியாக பாதிப்புலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல சத்தான உணவுகள் எல்லாம் கொடுக்கணும், அந்த விழிப்புணர்வுகளுக்கு ஏற்படணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க வந்துட்டு. இந்த ஸ்கீம் மெல்ல 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 என்ன நடக்குதுனாக்க வந்துட்டு இருக்கு. 2018 உலகத்தில் என்ன பண்ணுறான், ஒரு சர்வே பண்ணுறான் வந்துட்டு, சர்வே பண்ணி என்ன சொல்கிறான்னா, இந்தியாவில் 1/3 வந்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இந்தியாவில் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளில் மொத்த குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களில் இந்தியாவில் மட்டும் 1/3 இருக்கிறதுன்னு சொன்னான். அப்போ உலகத்தில் வந்து 30 பிள்ளைங்க ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதில் 10 குழந்தைகள் இந்தியாவில் இருக்கிறது என்ற அர்த்தம், 1/3 வந்துட்டு இந்தியாவில் இருக்குதுன்னா. என்னடா 196 நாடு இருக்குது, 200 நாடு பக்கம் இருக்குது, 200 நாட்டில் வந்து இந்த ஒரு நாடு மட்டுமே வந்துட்டு 1/3 இருக்கடான்னு சொன்னாக்க 33% கிட்டத்தட்ட இருக்குது அப்படின்னா, 100 குழந்தையில் 33 குழந்தை இந்தியாவில் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்குன்னா மற்ற நாடுகள்லாம் எங்கே இருக்குது, நம்ம எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் என்ன பண்ணுறாரு, உடனே ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாரு வந்துட்டு. முன்னாடி என்ன சொன்னேன் வந்துட்டு, உங்களுக்கு 1982 வந்துட்டு என்ன நடந்துச்சு வந்துட்டு, தேசிய ஊட்டச்சத்து வாரம்னு போட்டாங்க. உடனே அந்த ஸ்கீம் என்ன பண்ணுறாரு, ஊட்டச்சத்து மாதம்னு மாற்றுங்கன்னு சொல்லிட்டு 2018 என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு ஸ்கீம் போடுறாங்க வந்துட்டு, தேசிய ஊட்டச்சத்து மாதம்னு சொல்லி போட்டு இது இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுங்க, உலக அரங்கத்திலே இந்தியா வந்துட்டு ஊட்டச்சத்தில் குறைபாடாக இருக்குது என்று உலக நாடுகள் நம்ம நாட்டை பற்றி நினைக்கக்கூடாது, அந்த ஊட்டச்சத்தை நாம் கொடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை போடுறாங்க. திட்டத்தை போட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த ஸ்கீம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை விரிவுபடுத்தி இன்னும் நிறைய ஸ்கீம்ஸை போடுறாங்க. இப்போ செல்வ சார் மாதிரி இருக்கிறவங்கலாம் அந்த திட்டத்தில் வந்து பங்கேற்க செய்யுது, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அளவிலும் சரி, வட்டார அளவில் இருக்கிறவங்க சரி, அந்தந்த ஊருக்கு கூடிய அங்கன்வாடிகளும் சரி, இந்த ஸ்கீம் இன்னும் டெவலப் பண்ணி இதுக்காக ஃபண்ட்ஸ் நிறையா ஒதுக்கி இந்த ஊட்டச்சத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், ஊட்டச்சத்து உணவு வந்து கடைநிலை இருக்கக்கூடியவர்கள்லாம் கொண்டு செல்ல வேண்டும்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் 2018 போட்டு இப்போ இது வந்து எந்த ஆண்டு வந்துட்டு 6வது தேசிய ஊட்டச்சத்து மாதம், முதல் வாரத்தில் மட்டும் நடத்துகிற 7 நாள் மட்டும் நடத்துகிற வாரம், மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நடத்துறது. இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேப்பரில் என்ன செய்து வரணும்னா, ஊட்டச்சத்து வார விழா, ஊட்டச்சத்து வந்து மாத விழான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நிறையா பள்ளிகள் கல்லூரிகள் பூரா வந்து மாநிலம் முழுக்க இது செஞ்சுட்டே இருப்பாங்க வந்துட்டு. இந்த துறை சார்ந்த அதிகாரிகள்லாம் இதுக்கு வந்து முழு கவனம் எடுத்து செய்வார்கள் வந்துட்டு. இந்த ஒரு மாதத்தில் மட்டும்தான் செய்கிறாங்களான்னு அப்படி கிடையாது, இந்த 12 மாதமும் இது வந்து செயல்படுத்துவதுதான் அவருடைய திட்டம் வந்துட்டு. நமக்கு ஏன் சார் இந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது, நம்ம நல்லா தான் சாப்பிட்றோம், காலையில் 4 இட்லி சாப்பிட்டோம், தோசை சாப்பிட்டோம், பொங்கல் சாப்பிட்டோம், வடை சாப்பிட்டோம், நல்லா தான் சாப்பிட்டோம், எல்லாமே சாப்பிட்டோம், மதியானம் ஃபுல் மீல் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம், ஏதோ பண்ணுறோம், எப்படி ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்து அப்படிங்கிறது சரிவிகித உணவாக இருக்க வேண்டும் வந்துட்டு, சரிவிகித உணவாக இருக்கணும். சரிவிகித உணவுன்னா என்ன வந்துட்டு, ஒரு மனிதனுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற எல்லாத்துலேயும் வந்து 6 விதமான சத்துக்கள் கிடைக்கிறது வந்துட்டு. என்ன சத்துக்கள் வந்துட்டு, புரோட்டீன், விட்டமின்ஸு, கார்போஹைட்ரேட்டு, தண்ணீர் வந்துட்டு கிடைக்கிது வந்துட்டு, தாதுக்கள் கிடைக்கிது வந்துட்டு, விட்டமின்ஸ் கிடைக்கிது, இன்னும் என்ன ஒன்று விட்டுட்டேன், ஃபேட்டு கொழுப்பு வந்துட்டு,
இந்த ஆறுமே வந்துட்டு நீங்கள் இப்போ ஏதாவது ஒன்று சாப்பிட்டீங்கன்னா இது ஆறுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். காலையில் இட்லி தோசை சாப்பிட்றோம், அதில் என்ன இருக்குனாக்கா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது வந்துட்டு. எதெல்லாம் மாவு பொருட்களாக இருக்கோ அதில் பூரா ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் வந்துட்டு. அரிசியில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம சரிவிகிதமாக உண்ண வேண்டும். கொழுப்பு, அந்த ஆயில் ஐட்டத்தில் பூரா கொழுப்பு இருக்கும். நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னாக்கா கொழுப்பு இருக்கும். ஒமேகா த்ரீன்னு ஒரு விட்டமின் இருக்குது, அது பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு பாதாம் பருப்பில் இருக்கும், மீனில் இருக்கும். இது மாதிரி காய்கறிகளை போய் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து இருக்கும். கீரை சாப்பிட்றா இரும்பு சத்து அப்படிமா வந்துட்டு. கண் பார்வை நல்லா தெரியும், விட்டமின் ஏ இதில் இருக்க கருவேப்பிள்ளையில் இருக்கும்பாங்க. இப்படி ஒன்று ஒன்றுக்குமே பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு விட்டமினோ ஒரு தாதுக்களோ. உப்பு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து சால்ட் இருக்கு வந்துட்டு, அயோடின் சத்து குறைவாக இருக்குன்னு சொல்லுவான். நீங்கள் இந்த ஹார்லிக்ஸில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லிட்டு இரும்பு சத்து இருக்குது, நான் உயர உயர வளர்கிறேன்னு சொல்லி காம்ப்ளான் ஒரு விளம்பரம் கொடுப்பான். இப்படி எந்த விளம்பரம் பார்த்தாலும் இந்த ஆறுத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான் பார்த்தீங்கன்னாக்கா. இன்னும் இனிமேலுக்கு பார்க்கக்கூடிய விளம்பரத்தை பாருங்கள். இப்போ நான் சொன்ன ஆறு விஷயத்தில் ஏதானும் ஒன்று வந்துட்டு அவன் சொல்லக்கூடிய விளம்பரத்தில் வந்துகிட்டே இருக்கும். இதில் அது இருக்குது, இது இருக்குங்கிறப்ப இந்த ஆறுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இந்த ஆறும் வந்து ஒரே பொருள் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் உடம்பு கேடு, அந்த ஒரு பொருள் இல்லைன்னாலும் அது தொடர்பான பாதிப்புகள் ஏற்படும் வந்துட்டு. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா விட்டமின் ஏ குறைபா கம்மியாக இருந்துச்சுனாக்கா கண் பார்வை தொடர்பான நோய்கள் ஏற்படும், கண் பார்வை பாதிக்கப்படும் வந்துட்டு. அது மாதிரி நீ வந்து ஒன்றுக்கும் ஒரு இதற்கு வந்து இரும்பு சத்து வந்து குறைவாக இருந்துச்சுனாக்கா வந்துட்டு அதுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் வந்துட்டு. இப்படி இதெல்லாமே ஒன்றுக்கும் ஒரு வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குது வந்துட்டு. அப்போ அந்த சரி விகிதத்தில் நம்ம வந்து உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார்கள். சரி உணவு விகிதம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. உப்பு வந்து நம்ம ஒரு கிலோ எடுத்து சாப்பிட முடியுமா? அவ்வளோ சாம்பார் வைக்கிறோம், ரவை போதும், உப்பு போடுறோம். ஒரு டம்ளர் காஃபிக்கு ஒரு ஸ்பூன் தான் சக்கரை போடுறோம். அப்போ இதெல்லாம் ஒரு அளவு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இருக்கு வந்துட்டு. புரோட்டீன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க, புரதச்சத்து வந்துட்டு, புரதச்சத்து நிறைய எடுத்துக்கிட்டாலும் பாதிப்பு ஏற்படும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், சரிவிகித உணவு ஊட்டச்சத்துங்கிறது வந்து அளவோடு எடுத்துக்கிட்டாக்கா அது வந்து உடம்புக்கு நல்லது. கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல்நல குறைபாடுகள் ஏற்படும், அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதனாலையும் உடல்நல குறைபாடுகள் ஏற்படும். அப்போ சரிவிகிதமாக இருக்க வேண்டும்ங்கிறது தான் உங்களுக்கு வலியுறுத்தத்துக்கு தான். அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்திலும் இப்போ மேடம் காட்டினாங்கள்ல, டிஸ்பிளேவில் வந்து காட்டினாங்க, இப்பெல்லாம் நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க திரும்ப வந்துட்டு. அப்போ ஒவ்வொரு உணவுலையும் எவ்வளோ கலோரிகள் இருக்குது, எவ்வளோ கலோரிகள் மனிதனுக்கு தேவை அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் இது பண்ணுறாங்க. சாதாரணமாக ஒரு குழந்தைகள் சிறு வயதாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு 1200 1300 1400 கலோரிகள் உணவு தேவைப்படுது வந்துட்டு. நீங்கள் அந்த அட்டவணையை பார்த்துட்டு நான் சொன்னதை கம்பேர் பண்ணி பாருங்கள். 1400 கலோரி, 1000 to 1400 கலோரி குழந்தைகளுக்கு தேவைன்னா அப்போ எதெல்லாம் சாப்பிட்டா அந்த 1400 கலோரிகள் ஒரு நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு இருக்குது. 100 கிராமுக்கு தான் ஒரு கலோரிங்கிறது ஒரு அளவு சொல்லுவாங்க வந்துட்டு. அப்போ அந்த அளவு வந்துட்டு நம்ம எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் நிறைய வாட்ஸ்அப்லாம் பயன்படுத்துகிறீங்க, யூடியூப் பயன்படுத்துகிறீங்க, நெட்டில் போய் பார்க்குறீங்க, செல்ஃபோனில் வந்து எல்லார்ட்டையும் எல்லாருக்கும் ஒரு 10,000 கம்மி இல்லாத அளவுக்கு செல்ஃபோன் வச்சுருக்கிறீங்க. அப்போ இதிலெல்லாம் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் எந்த ஃபுட்டுலலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் வந்துட்டு. அது மாதிரி போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான்வெஜ்ஜை விட வெஜிடேரியன் ஃபுட்டில் நிறைய வந்து கலோரிகள் நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள் நிறைய இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறான் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப தெம்பாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப சாதாரணமான வந்து ஒரு வேர்க்கடையில் இருக்கக்கூடிய கலோரிகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நான்வெஜ்ஜில் இருக்கிறத விட அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு புள்ளி விவரங்கள் நிறையா இருக்குது, அங்கே டிஸ்பிளேவில் இருக்குது, நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தா விட தெரியும் வந்துட்டு. அப்போ நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய 1000 ரூபாய்க்கு ஒரு கிலோ வந்து மட்டன் வாங்கி சாப்பிட முடியலன்னா கூட கைப்படிய அளவுக்கு நம்ம கள்ளப்பயிரை எடுத்து சாப்பிட்றோம் தானோ அப்படி சாப்பிட்டோம்னாக்கா அந்த சத்து நமக்கு தேவையான சத்து கலோரிகள் கிடைக்கும். அப்போ அந்த ஒரு குழந்தைகளுக்கு ஒரு 1200 to 1400 கலோரிகள் தேவைப்படுது. அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க, வளர இளம் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு 1500 to 1600 கலோரிகள் தேவைப்படுது வந்துட்டு. ஒரு 1800 அந்த மாதிரி இருக்குது வந்துட்டு, 2000 வரைக்கும் ஒரு பெண்களுக்கு தேவைப்படுது வந்துட்டு. ஒரு 2200 to 2300 வரைக்கும் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய உடல் உழைப்பு அதிகம் இல்லாத ஆண்களுக்கு தேவைப்படுது. நல்ல உடல் உழைக்கக்கூடியவர்களுக்கு 2500 கலோரிகள் வரைக்கும் தேவைப்படுது. அப்போ சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1000 to 1200 ஆரம்பித்து 2000 to 2500 வரைக்கும் மனிதனுக்கு தகுந்தா போட அவங்களுடைய வேலைகளுக்கு தகுந்த மாதிரி முதியவர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 to 1500 கலோரி இருந்தால் போதும். ரொம்ப அவங்க அதிக உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1500 குழந்தைகளுக்கு மேலே நம்ம மாதிரி வந்து இளம் வயதில் உங்களை மாதிரி இருக்கிறவங்கள விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதுங்க மாதிரி இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு சொல்கிறாங்க எந்தெந்த கலோரிகள் எதில் இருக்குங்க பூரா அங்கே டிஸ்பிளேவில் இருக்குது, அது மாதிரி நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். இதையெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும், அந்த உணவு எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிறாங்க. அப்போ நாங்களாம் எடுத்துக்கலையா சார், எடுத்துக்கிறீங்க, என்ன எடுத்துக்கிறீங்க, மத்தியானம் போகிறீங்க 2 புரோட்டா வாங்கி சாப்பிட்றீங்க, புரோட்டாவில் மைதா மாவில் கலந்து கொடுக்கக்கூடியதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உடம்புக்கு வந்துட்டு ஆரோக்கியமான உணவு இல்லை, நார் சத்து இல்லை, இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அது எது இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாமல் உடம்புக்கு கெடுதலை செய்யக்கூடிய உணவு பூரா வந்துட்டு இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்டு போய் சாப்பிட்றீங்க, அப்படியே ஃபேஷன் சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, போய் நின்றுட்டு ஒரு ஹோட்டலில் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றீங்க, அதை எடுத்துருவா இது எடுத்துருவான்னு ஆங்கிலத்தில் பேர் சொல்லி உங்களை பூரா ஆடம்பரமாக வந்து உருவாக்கி வச்சுருக்கிறாங்க வந்துட்டு. அப்போ என்ன பண்ணுறீங்க, கண்ட ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றீங்க, அதில் வந்து சக்கை உணவுன்னு சொல்கிறாங்க வந்துட்டு. தமிழில் சக்கை உணவுகள் ஒன்றுமே கிடையாது, சும்மா உங்கள் வயிறை ஃபுல் பண்ணும் அவ்வளோதானே, அப்படியே
இதனால் எந்த மேற்கொள்ள சொன்ன அந்த ஆறு கலோரி ஆறு விஷயங்களில் சத்துக்களில் வந்துட்டு பெரும்பாலும் அதில் வந்து நிறைய இருக்காது வந்துட்டு ரொம்ப குறைவான சத்துக்கள் தான் இருக்கும். அது மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ப்ரிசர்வ் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, ப்ரிசர்வ் பண்ணப்பட்ட உணவுன்னு சொல்கிறாங்கள, இதெல்லாம் பாருங்கள். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பூரா பதப்படுத்தப்பட்டதாக இருக்கும் வந்துட்டு. அப்போ அது பூரா வந்துட்டு உடம்பு கெடுதல் தரக்கூடிய ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு நான் இப்போ தான் ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டேன், மதியம் பசிச்சு நான் ஒரு மாசாக சாப்பிட்டேன், இதெல்லாம் வந்து வயிற்றை ஃபில் பண்ணணுமே ஒழிய உங்களுக்கு தேவையான கலோரிகளை சத்துக்களை கொடுக்காது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு உடம்புக்கு ஒத்துக்காத உணவையும் சாப்பிட்றோம் வந்துட்டு. ரொம்ப மட்டமான ஆயிலில் தயார் பண்ண கடையோரத்தில் தெருவோரத்தில் இருக்கக்கூடிய மட்டமான எண்ணெயில் தயார் செய்யப்பட்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு உடம்பு பாதிப்புக்குள்ளாகிறோம். இல்லைனாக்கா அதுக்கு தேவையான வந்து சத்துக்கள் கிடைக்காம போகுது, தேவையான கலோரி கிடைக்காம போகுது. இப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு சத்தான உணவு எதுனே தெரியாமல் கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்டுட்டுருக்கோம். நம்மளுடைய நிலை இப்படி இருக்குன்னா, தாய்மார்கள் வந்து கருவில் இருக்கின்ற பொழுதே அந்த குழந்தைகளுக்கு சத்தான உணவு கிடைக்கணும். கருவில் இருக்கிற குழந்தைக்கு யார் உணவு கொடுக்க முடியும்? தாய் தான் கொடுக்குறா. தாய் தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு மூலமாக தான் வந்துட்டு அந்த கருவுற்ற குழந்தைகளுக்கு சத்து போய் சேருது. குழந்தை பிறக்கின்ற வரை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வட்டார வந்து வளர்ச்சி அலுவலர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, வட்டார பெண்கள் வளர்ச்சிக்காக இருக்கக்கூடிய அலுவலர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவர்கள்லாம் மருத்துவத்துறையினுடைய உதவியோடு வீடு வீடாக போய் பார்க்குறாங்க எந்த வீட்டிலலாம் வந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி வந்து ஒரு மூணு மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தோட கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஆஸ்பத்திரி போகும்போது பதிவு செய்து கொண்டு அவர்களெல்லாம் தொடர்ந்து கண்காணிப்பில் வைத்து அவருக்கு ஒரு கார்டு தனியாக போட்டுவிட்டு அவன் 12 மாதம் முடிகிற வரைக்கும், முடிஞ்சதுக்கு பிறகு குழந்தை பிறந்து 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்கிறீங்களோ மறக்கலையோ, மறக்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோனில் பல்வெல்லாம் நிறைய அட்வான்ஸ் வந்துச்சு, உங்களுக்கு முதல் மாதத்திற்கான வந்துட்டு ஊசி போடுங்க, 2வது மாதத்துக்கான ஊசி போடுங்க, நீங்கள் உடனடியாக உங்கள் மருத்துவரை ஆலோசனை வந்து பாருங்கள் அப்படிலாம் சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு விழிப்புணர்வு. நீங்கள் தூங்கினாலும் அரசு தூங்குவது கிடையாது, உங்களுக்கான திட்டங்கள் உங்களுக்கான சேவைகள் உங்களுக்கு ஊட்டச்சத்தை எந்த விதத்தெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு உங்களை அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வருகின்ற வரை வந்துட்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. வந்துட்டு 6 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளில் 1054 குழந்தைகள் இந்தியாவிலே ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்றாங்க. வந்துட்டு 1000 குழந்தைகள் உலகத்திலே வந்து ஊட்டச்சத்து குறைபாடால் இருந்தால் அது 54 குழந்தைகள் வந்து இந்தியாவில் மட்டும் வந்துட்டு ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள்னு சொல்றாங்க. வந்துட்டு ஆனால் தமிழகம் இதெல்லாம் ஒருபடி மேலே போய் வந்துட்டு நல்ல ஒரு பாதுகாப்பான ஊட்டச்சத்து வந்து கிடைக்கக்கூடிய குழந்தைகளை உருவாக்குகின்றார்கள். மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் தமிழகம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. காரணம் என்ன? நம்ம செல்வராஜ் சார், நம்ம வந்து அன்பரசு மேடம் வந்து திட்ட அலுவலர் மாவட்ட அலுவலர் அன்பரசு மேடம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். நம்ம டாக்டர் சாரு, அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மருத்துவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி சேவையில் இருக்கக்கூடியவர்கள், நம்ம வட்டார வள மையத்தில் இருக்கக்கூடியவர்கள், இப்படி இந்த துறை சார்ந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்காக ஒரு தனி அமைச்சகமே இருக்குது மத்திய அரசில் வந்துட்டு, மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சரகம் அப்படின்னு ஒரு அலுவலகமே இருக்குது, அந்த ஒரு அறிதே இருக்குது, அமைச்சரகமே இருக்குது மத்திய அரசு வச்சுருக்கு. மாநில அரசும் இந்த பெண்களுக்காக நிறைய வந்து திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள், குழந்தைகளுக்கான திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள், அவர்களுக்கான சட்ட ரீதியான திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள், அவருடைய உரிமைக்காக நிறைய திட்டங்களை தீட்டி. நம்மள ஆண்களுக்காக ஒன்றும் பண்ணலையா சார் அப்படின்னா, ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எப்படியோ சாப்பிட்றான், இதை பண்ணிக்கிண்டி ஓரளவுக்கு தெம்பாத்திரானியாக இருந்துடுறான், ஆனால் அந்த பெண்களுக்கு அந்த உணவு சரியான விகிதத்தில் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய வந்து கிராமப்புறத்தில் இந்த விழிப்புணர்வு இல்லை. பார்த்தீங்கன்னாக்கா வந்து விவசாய வேலையை சார்ந்திருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, மதியம் வந்து காலையில் சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு கையை கஞ்ச கூட குடிச்சிட்டு இல்லை சாதத்தை சாப்பிட்டுட்டு மதியம் ஒரு வாளியில் சோறு எடுத்துகிட்டு போயிடுறாங்க, மதியம் அது 4 ரூபாய் சாப்பிட்டுட்டு அதில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு போய் ராத்திரி ஒரு வேளை தான் சமைக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான சத்தான உணவுகள் எல்லா சத்தும் கிடைக்கல, வெறும் சாதத்தை மட்டும் சாப்பிட்டா என்ன கிடைக்குது, புரோட்டீன் மட்டும் கிடைக்குது வந்துட்டு. அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க விழிப்புணர்வு இல்லை. சரி, கிராமத்தில் இருக்கிறவங்க தான் விழிப்புணர்வு இல்லை பரவாயில்ல சார், டவுனில் இருக்கிற நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் என்ன சார் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இவங்க பூரா ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்றாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றாங்க வந்துட்டு, தேவையில்லாத வந்து ஃபில்லப்ஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி வந்து சக்கை உணவுகளை சாப்பிட்றாங்க வந்துட்டு. நாகரிகம் என்ற போர்வையில் வந்துட்டு உடம்புக்கு சத்தான உணவை சாப்பிடாமல் விட்டுறாங்க. அதனால தான் இந்த வளரிளம் பெண்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஊட்டச்சத்துக்களை கொடுக்க வேண்டும், அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அரசு கொண்டு போய் கடைநிலையில் இருக்கிற வரைக்கும் கொண்டு சேர்க்குது. இதெல்லாம் ஏன் சார் எங்கள்கிட்ட சொல்ல வந்தீங்க, இதெல்லாம் நீங்கள் போய் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னா, இந்த ஒரு செல்வராஜ் சார் போய் ஊர் ஊராக சொல்ல முடியாது, இந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் வந்து ஒருத்தவங்க போய் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியாது. அப்போ ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு கல்லூரியிலும் சென்று இந்த விழிப்புணர்வை மாணவர் சமுதாயத்துக்கு ஏற்படுத்தினால் இந்த மாணவர் சமுதாயம் இதை அறிந்து கொண்டு
அவரவர்கள் பகுதியிலே இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவார்கள். அதனால் ஒட்டுமொத்த சமூகமும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஊட்டச்சத்தை, எது ஊட்டச்சத்து, எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எது உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியது என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக தான் இது போன்ற கருத்தரங்கங்களை, இது போன்ற நிகழ்வுகளை, இது போன்ற காட்சிகளை இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கல்லூரிகள் பள்ளிகள் பூரா கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இதுக்கு தான் இந்த மாவட்டத்தில் வந்துட்டு இந்த துறைகள் இயங்கி கொண்டிருக்கிறது. இதற்காக பல லட்சம் ரூபாயை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மத்திய மாநில அரசுகள் செலவு செய்து இது பூரா கொண்டு போய் சேருங்கன்னு சொல்கிறாங்க. எனவே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஊட்டச்சத்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஊட்டச்சத்து உங்களுக்கு உடம்புக்கு வந்துட்டு சரி விகிதத்தில் கிடைக்க வேண்டும். ஊட்டச்சத்து வந்து இப்போ புரோட்டீன் நிறைய சாப்பிட்டீங்கன்னா குண்டாயிடுவீங்க வந்துட்டு, புரோட்டீன் கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா லீனாக இருப்பீங்க வந்துட்டு. கொழுத்தவனுக்கு கொல்லும், இளைச்சவனுக்கு எள்ளும் கொடுங்க அப்படிம்பாங்க. இளைச்சவனுக்கு இளைக்கணும்னா எள்ளை கொடுக்கணும். எலும்பு நொழுமா இருக்குன்னா எள்ளு, எள்ளு எள்ளு உருண்டை, எள்ளுல கல்லம்ட்டை அது இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க வந்துட்டு அவன் வந்து கொழுகுன்னு ஆகிடும். அப்போ வந்து எள்ளுல எண்ணெய் இருக்கு, எள்ளுல வந்து எண்ணெய் இருக்கு, அந்த எண்ணெய் என்ன பண்ணுனாக்கா கொழுப்பு சத்து, கொழுப்பு சத்து அப்படி ஆளை வந்து குண்டாக்கும் வந்துட்டு. கொள்ளுல இருக்கக்கூடியது என்ன பண்ணுனாக்கா அந்த புரோட்டீனை வந்து அவனுக்கு வந்து குறைச்சிட்டே வரும். குறைக்க குறைக்க அவன் புரோட்டீன் குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உடம்பு குறைஞ்சிரும். நீங்கள் இன்னிலேந்து வந்து அரிசி சாதத்தை நிப்பாட்டிட்டு வேறு ஏதாவது சிறுதானிய உணவுகள், இன்னும் சின்ன சின்ன உணவுகளை சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தேவையில்லாத புரோட்டீன் இருக்கக்கூடியது குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் மாற்றுங்க உணவை, உடம்பு தானாக குறையும். உடம்பு கம்மியாக இருக்கிறவங்க புரோட்டீன் நிறையா சாப்பிடுங்க வந்துட்டு உடம்பு விரும்புன்னு ஏறிடும். இந்த மாதிரி ஒன்று ஒவ்வொரு உணவுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு சத்துக்களுக்கும் ஒன்று ஒன்று இருக்குது வந்துட்டு. இந்த கீரை வகையெல்லாம் சாப்பிட்டீங்கனாக்கா இரும்பு சத்து ஏறும் வந்துட்டு, கால்சியம் சத்து பாலில் வந்து பால் பொருள் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது வந்துட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் கால்சியம் இருக்கா, அதில் வந்து குளுக்கோஸ் இருக்கான்னு சொல்லி அந்த டிவிலெல்லாம் நீங்கள் விளம்பரம் பார்க்கும்போது ஒவ்வொரு உணவுக்கு என்ன சொல்கிறான்னு மைனூட்டாக நோட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன ஆறு விஷயத்துக்குள்ளே எதையாவது நான் டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருப்பாங்க வந்துட்டு. அதெல்லாம் நீங்கள் சரிவிதமாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த பணக்காரர்கள் சாப்பிடக்கூடிய உணவாக மாறிவிட்ட இந்த வந்து ஹார்லிக்ஸு, போஸ்ட்டு, போன்விட்டா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எடுத்துக்கிட்டீங்கனாக்கா 1000 ரூபா 800 ரூபா 900 ரூபா அப்படி கொண்டு போயிட்டான். ஆனால் கடைசியாக இதனுடைய விலைகள்லாம் எங்கே இந்த இதுக்கான ரா மெட்டீரியல் பூரா அதில் படித்து பாருங்கள், சைடில் போட்டுருவோம் இல்லை என்னெல்லாம் கலந்துருக்குன்னு போட்டிருப்பான், படித்து பாருங்கள். நம்ம ஊரில் வந்து தத்தனூர் பொட்டக்குள்ளையில் ரோட்டில் காய போட்டிருக்கிற மக்காச்சோளத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறான் வந்துட்டு அதை வந்து அரைக்கிறான், மாவுகளாக அரைத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போய் இப்படியே மாற்றுறான். இது மாதிரி சிறுதானியங்கள், அந்த நவதானியங்கள் இருக்கும் சிறுதானியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா கம்பு, சோளம், கேழ்வரகு, சாம்பார், குதிரவாளி அப்படி இப்படின்னு நிறையா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து வெவ்வேறு விதமாக வந்து அவன் பெயர் மாற்றம் செய்து ஆங்கிலத்தில் ஒரு பெயரை வச்சு இல்லைன்னா அது ரொம்ப ஆர்னமெண்ட்லாம் உங்களுக்கு ஒரு பிராண்டை போட்டுவிட்டு உங்கள் கையில் ஒரு டிவியில் ஒரு பெரிய ஸ்டார் வந்து விளம்பரத்தை கொடுத்து உங்களுக்கு சாப்பிடுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆகா நான்லாம் பூஸ்ட் சாப்பிட்டுருக்கேன்னு பெருமையாக பக்கத்தில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை போய் படித்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் என்ன எதிர்ப்பான், கம்பு இருக்கும்பா, கேழ்வரகு இருக்கும்பா, சோளம் இருக்கும்பா, ஆங்கிலத்தில் போட்டிருப்பான். அதனால் நம்ம அதை வந்து கண்டுக்கிறதுல இழுத்து நீங்கள் ஒரு நாளைக்கு செல்ஃபோன் வச்சுருக்கிறீங்க, அதை நல்லா பயன்படுத்திக்கிங்க வந்துட்டு. நம்ம என்ன சாப்பிட்றோம் அது என்னென்னலாம் கலந்துருக்கு, ஒரு பிராண்டு வந்திருக்குனாக்கா அந்த பிராண்டில் என்னெல்லாம் வச்சுருக்கிறோம் அது நம்ம சாதாரணமாக நம்ம என்ன விளைநிலத்தில் வெளியப்படுதுன்னு பாருங்கள். அங்கே போய் பாருங்கள். இப்போ உங்களாம் போனதும் எல்லாருக்கும் ஒரு டப்பாவில் வச்சுருக்குறாங்க, கொடுப்பாங்க. ஆள் கொஞ்சம் கம்பு கூழ் எல்லாமே வச்சுருக்கிறாங்க, கொடுப்பாங்க. நானும் இப்போ குடிக்கத்தான் இருக்கேன் வந்துட்டு, முடிச்சுட்டு போய் குடிப்புன்னு ஆர்வமாக இருக்கேன் வந்துட்டு. அதனால் இதெல்லாம் நீங்கள் ரெகுலர் ஃபுட்டாக சாப்பிடணும். நான் வந்து காலையில் ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவேன். எனக்கு சுகர் பிரச்சனை இருந்ததுனால நான் என்ன பண்ணுவேன்னா உணவு முறை பூரா மாற்றிட்டேன். நான் இப்போ சுகருக்கு டேப்லெட்லாம் சாப்பிடல, ஆனால் என்னோடய உணவு முறை பூரா மாற்றிட்டேன். ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிடுவேன், எனக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது அதில் போதும். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா அந்த நவதானியங்களை வந்து கம்பு, கேழ்வரகு, சோளம் இந்த மாதிரி நவதானியங்களில் வந்து ரெண்டு மூணு தானியங்களை வந்து திணை, குதிரவாளி இந்த மாதிரிலாம் இருக்குது வந்துட்டு. அதில் ஏதாவது ஒரு பொங்கல் கொஞ்சம் போது வந்து எண்ணெய்லாம் ஊற்றாமல் அதில் ரெண்டு போது வந்து போட்டுவிட்டு ஒரு ரெண்டு கரண்டியை போட்டுவிட்டோன்னு வச்சுங்க, நம்ம தேவையான வந்துட்டு ஒரு பொங்கல் கிடச்சிரும். இந்த எண்ணெய் இல்லாத பொங்கல் அதை நம்ம சாப்பிட்டுக்கிறப்போ நமக்கு தேவையான கலோரிஸுக்கு நம்ம கிடைக்குது வந்துட்டு. அது மாதிரி காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்கிறாங்க வந்துட்டு. செயற்கை ரசாயனம் போடப்பட்ட காய்கறிகளே போடாதீங்க வந்துட்டு. கூடிய வரைக்கும் வீட்டில் ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் இடம் இருந்துச்சுனாக்கா வீட்டுக்குள்ளேயே ரெண்டு கீரையை வளர்த்து பாருங்கள். ஒரு வீட்டுக்கு ஒரு முருங்கை மரத்தை வைங்க, முருங்கை மரத்தில் நல்ல இரும்பு சத்து இருக்குது வந்துட்டு. முருங்கை வந்துட்டு முருங்கையை வைத்தவன் வெறுங்கையோட போக மாட்டானா என்ன அர்த்தம் வந்துட்டு சொல்லுவாங்க, படிச்சிருப்பீங்களா இல்லை. வெறுங்கையோட போக மாட்டான்னாக்கா குச்சை உண்ணிட்டு போக மாட்டான், வெறுங்கையோடு போவான்பான், வெறுங்கையோடு போவான். முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னாக்கா முருங்கை நீங்கள் தானே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. முருங்கை காயில் சத்து இருக்குது, முருங்கை கீரையில் சத்து இருக்குது, முருங்கை பூவில் சத்து இருக்குது, இப்படி எல்லாமே சத்து நிறைந்ததாக இருக்கிற முருங்கை. அந்த முருங்கையை நீங்கள் வந்து வீட்டில் ஒரு மரத்தை நட்டிங்கன்னு வச்சுங்க, இதுக்கு ஒரு காசு யாருக்கும் காசு கொடுக்க வேண்டியதில்லை. வீட்டில் இந்த மழை காலத்தில் நட்டிங்க, வீட்டுக்கு ஒரு போத்து நட்டிங்கன்னா 6 மாதத்தில் பார்த்தீங்கனாக்கா அது ஊருக்கே வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து தேவையான அளவு காய்கறிகள் கொடுக்கும். வீட்டுக்கு ஒரு மாடு வளர்த்து நம்மளே பசுமாடு, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை வந்து இப்போல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய எங்கள் அம்மாலாம் மாடு வளர்த்தாங்க, எங்கள் வீட்டில் மாடு கட்டியிருந்தோம், நான் போய் பால் கறந்துருக்கேன். இந்த
அந்த காலத்து தலைமுறைகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாடு வளர்க்க தான் விட்டுட்டாங்க வந்துட்டு. ஆனால் கிராமப்புறங்களில் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறார். நகர்ப்புறத்தை ஒப்பிடும்பொழுது கிராமப்புறத்திலே ஆரோக்கியமாக இருக்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து தனக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் இது எல்லாத்தையும் தான் வீட்டு தோட்டத்தில் ஒரு 5 சென்ட் இருக்கும், 10 சென்ட் இருக்கும், ஒரு 1/2 ஏக்கர் 1/2 ஏக்கர் இருக்கும், விவசாயத்தில் பண்ணுவாங்க. தான் வீட்டுக்கு தேவையான தானே எடுத்துப்பாங்க. ஒரு கொய்யா மரம் இருக்கும், ஒரு வாழை மரம் இருக்கும், அதில் 2 வாழைப்பழத்தை தார் எடுத்து வீட்டுக்கு பயன்படுத்துவாங்க. கொய்யா பழம் காய்க்கும், நெல்லிக்காய் காய்க்கும், இலந்த பழம் காய்க்கும், நாவப்பழம் காய்க்கும். இப்படி கிராமப்புறத்தில் எல்லா விதமான இதையும் நடுவாங்க. ஒரு 10 சென்ட் 20 சென்ட் நிலம் இருந்துச்சுனாக்கா தான் வீட்டு தோட்டத்திலேயே நடுவாங்க, முருங்கை மரத்தை நடுவாங்க. இப்படி எல்லாம் நடுகின்ற போது, அதை எடுத்து சாப்பிடுகின்ற போது அவளுக்கு நல்ல சத்தான உணவுகள் கிடைக்கிறது வந்துட்டு. நகர்ப்புறத்திலே அது மாதிரி இல்லை. கிராமப்புறத்தில் ஆடு மாடு வளர்க்குறாங்க, ஆட்டுப்பால் குடிக்கிறாங்க, இன்னும் ஆட்டுப்பால்லாம் குடிக்கிறாங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னாக்கா மாடு சொந்தமாக மாடு வளர்த்து பால் கறக்குறாங்க. இப்போ நம்மளாம் எதை பாலுன்னு சொல்லி எதை குடிக்கிறோம் நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஆரோக்கிய பாலுங்கிறான், அந்த பாலுங்கிறான், இந்த பாலுங்கிறான், எல்லா பாலும் சொல்கிறான். ஆவின் பால் ஒன்று தான் வந்துட்டு கலப்படம் இல்லாமல் இருக்கும் நான் நினைக்கிறேன். மற்ற பாடங்கள்லாம் என்னென்ன கலக்குறாங்கன்னு தெரியல. சோயா பவுடர்லாம் கலக்குறாங்க, என்னென்னமோ கலக்கிறதா சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னென்னு தெரியல. நமக்கு தெரியல, அதை பற்றி தெரியல வந்துட்டு. அதெல்லாம் ஆய்வு செய்து ஆய்வு பண்ணுறவங்க தான் அதை பற்றி தெரியும். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் எதோ ஒன்று சாப்பிட்றோம், ஆனால் அதில் பால் தான் இருக்கா, முழுக்க முழுக்க அது பால் தானா, ப்ரோட்டீன் தான் நமக்கு கிடைக்குதா, கால்சியம் தான் அதில் கிடைக்குதா நமக்கு தெரியல. பால்லேருந்து கால்சியம் தான் கிடைக்குதா நமக்கு தெரியல வந்துட்டு. ஆனால் வீட்டில் நம்ம சொந்தமாக ஒரு மாடு வளர்க்கும் போது, ஒரு ஆடு வளர்க்கும் போது அதுலேருந்து கிடைக்கக்கூடியதுலாம் நமக்கு வந்துட்டு சத்தான உணவாக இருக்கும். அதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லைனாலும் இருக்கிறவங்க வீட்டில் வந்து ஒரு ஆடு மாடெல்லாம் வளர்த்து அதை பயன்படுத்திக்கிட்டு பாருங்கள். வீட்டில் குறைந்தபட்சம் வந்து ஒரு தொட்டி செடிகள்லாம் வளர்க்குறோம், வெண்டிக்காய் போடலாம், காய்கறி போடலாம், சின்ன சின்ன பயிர்கள்லாம் நம்ம தக்காளி விதையை போட்டுவிட்டோம்னு வச்சு முளைக்கும். இப்போ இதெல்லாம் நமக்கு சத்தான உணவுலாம் கிடைக்கும். அது ஒரு பக்கம், அது வேற ட்ராக்ல போகுது, அதனால அதை விட்டுடும். அதனால நீங்க வந்து இப்ப இன்னைக்கு வந்து மேடெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க வந்துட்டு. இந்த விழிப்புணர்வுக்கு பிறகு எல்லாருமே செல்போன் வச்சிருக்கிறீங்க, என்னென்ன சரி விகித உணவுன்னு இப்பெல்லாம் போய் பாருங்க வந்துட்டு. பார்த்துட்டு மேடெல்லாம் பேசி முடிச்சதுக்கு பாருங்க, இதில் பார்த்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிடுங்க. திரும்ப வந்து நெட்டில் போட்டு பாருங்கள் எந்தெந்த உணவு நம்ம சாப்பிட்டுருக்கோம், அதில் எவ்வளோ கலோரி இருக்குது. இப்போ நம்ம சொன்னது மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு 1000-1200, நமக்கு ஒரு 1500-1800, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க 2500 கலோரி வரைக்கும் எந்தெந்த ஃபுட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் வந்துட்டு. கலோரிகளோட அளவீடுங்கிறது வந்து 100 கிராமுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும் வந்துட்டு. இதெல்லாமே கொஞ்சம் புரிஞ்சுங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு நம்ம எதை சாப்பிட்டால் சத்தாக இருக்கலாம், நோய்கள் வராமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. ஒரு குழந்தை ஒரு பிறந்திருக்காங்க, ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாங்கனாக்கா வீட்டில் பிரசவம் பார்க்கக்கூடாது வந்துட்டு. சட்டப்படி தப்பு வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிவியில் போடுறான், தனக்குத்தானே பிரசவம் பார்த்தா இறந்து போனார் சொல்லி போடுறான், குழந்தை இறந்து போச்சுன்னு போடுறான். இதெல்லாம் தவறு. இதெல்லாம் வந்துட்டு மனிதர்கள் வந்து இப்போ வந்து மருத்துவமனையில் வந்து நவீன சிகிச்சை முறை வந்துட்டு, நவீன பாதுகாப்பான வந்து டெலிவரி சிஸ்டம் வந்துடுச்சு, அதெல்லாம் அங்கே போய் பயன்படுத்திக்கணும். கன்சீவாக இருக்கும் பொழுது என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இந்த மாதிரி வட்டார வள மையங்கள், அங்கன்வாடிகளில் போய் சொன்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளை புறா செய்வாங்க, அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிகுந்ததெல்லாம் கொடுப்பாங்க. என்ன மாதிரி ஆலோசனைகள் தேவையோ எல்லா ஆலோசனைகளும் சொல்லுவாங்க வந்துட்டு. அதன்படி ஆரோக்கியமான குழந்தைகளை பிறக்க வேண்டும் வந்துட்டு, ஆரோக்கியமான சத்துள்ள உணவுகளை உண்ண வேண்டும். குழந்தை பிறந்ததுக்கு பிறகு வந்து முதல் 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு தாய்ப்பால் ஊட்டும் வயதுன்னு சொல்கிறாங்க. முதல் 6 மாதம் வரைக்கும் குழந்தைகள் தாய்ப்பால் ஊட்டும் வயது அப்படிங்கிறாங்க. 6 மாதத்துக்கு பிறகு இணை உணவுன்னு கொடுக்குறாங்க. அது எல்லாமே அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க வந்துட்டு. அவங்களுக்கெல்லாம் நிறைய வந்து ஸ்கீம் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க. கருவுற்ற பெண்களுக்கு வந்துட்டு பணம் கொடுக்குற முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு கருவுற்ற பெண்களுக்கு ஒரு திட்டங்கள் போடுறாங்க. 1000 ரூபா கொடுக்குறாங்க, 2000 கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க வந்துட்டு. இது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மாநில ஆட்சியாளர்கள் அந்த திட்டங்களை வந்து இது பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அரசு வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. குழந்தை பிறந்த பிறகு வந்துட்டு, அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு வந்து அதுக்கெல்லாம் வந்து ஃபண்ட்ஸ் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக வந்து உணவு கொடுக்கறதுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணுறாங்க. பொருளாக கொடுக்குறார்கள் வந்து, சத்தான உணவுகள் எல்லாம் கொடுக்குறாங்க. எனவே இதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்கள் அருகில் இருப்பவர்களுக்கு வந்துட்டு சொல்லி புரிய வைக்க வேண்டும். புரியுதுங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன கேட்காதீங்க, மேடம் பேசும்போது அவங்கள கேளுங்க வந்துட்டு. ஓகேவா, முடிச்சிடலாமா அத்தோட? ஓகே, தேங்க்யூ.